வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பதியில இருந்து சார். நாங்க திருப்பதியில இருந்து இதுக்கு முன்ன நான் கால் பண்ணிருந்தேன், வாட்ஸ்அப்ல பேசிருந்தேன் பாருங்க சார். ரொம்ப பேர் பேசுறாங்கம்மா, நூத்துக்கணக்கான பேர் பேசுறாங்க. போன் காலை விட வாட்ஸ்அப் தான் ரொம்ப அதிகம். லெட்டர் மாதிரி எழுதி போன் பண்ணி அம்மா, அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் சொல்றேனே, புரிய வைக்கிறேனே, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அதெல்லாம் ஞாபகம் வராது. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ பரவாயில்ல, எனக்கு ரொம்ப வீட்டுல இருந்து எனக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தி சார். எனக்கு சரி வீட்டுல நானே கொஞ்சம் சீட்டெல்லாம் போட்டேன் சார். நானே சீட்டெல்லாம் போட்டு ஜனங்க ஒரு அஞ்சாறு பேர் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். எனக்கு பாஞ்சு பாஞ்சு லட்சத்துக்கு மேல எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு நானும் இப்போ ஒரு ஒரு வருஷத்துல இருந்து அங்க இங்க வாங்கி கொடுத்துனே இருந்தேன். கொடுத்துனே இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்க, நம்ம அவங்க எடுத்து போனவங்க போயிட்டாங்க. நான் இன்னும் நின்னு கொடுத்து நிறுத்துறேன். நான் இல்ல, முன்னாடி நின்றது நீங்க தானே? சரி, அந்த பேரு நம்ம கெடுத்து கூடாதுன்னு சொல்லிட்டு நின்று நானு அங்க இங்க வாங்கி கொடுத்து நிறுத்துறேன். நானு அங்க இங்க வாங்கி கொடுத்தா கூட என்ன பண்றாங்கன்னா, எப்ப நம்ம ஒரு 50,000 60,000 100,000 அப்படி கொடுத்தோம்னா வட்டி கீழே போட்டுக்கிறாங்க. அது கூட 1-2 ரூபாய் 3 ரூபாய் வட்டி போட்டு மாட்டேங்கிறாங்க. 5 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய் 10 ரூபாய் அப்படி போட்டுக்கிறாங்க. நானு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு வரைக்கும் வாங்கி வெளியே வீடு வீடு பேங்க்ல வச்சு கொடுத்துட்டேன். அங்க நிலம் அடுமானம் வச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் ஜனங்களுக்கு. எல்லாம் கொடுத்து கூட இன்னைக்கு எடுத்தவங்க எல்லாம் கையெடுத்துட்டாங்க. ஒரு லாஸ்ட் எடுத்தவங்களுக்கு நிக்குது. இப்ப எனக்கு ஒரு 5 சீட்ல, ஒரு 5 லட்சம் சீட் வந்து 5 சீட்ல நிக்குது எனக்கு. அவங்களுக்கு வந்து என்னால முடியல. இப்போ நானு நீங்க எவ்வளவு கட்டினீங்களோ அவ்வளவு அமௌண்ட் நான் திருப்பி உங்களுக்கு கொடுத்துடுறேன். நானு சொல்லி பேசிக்கணும். நானு பேசிக்கினா சில பேர் வந்து ஒத்துக்குனாங்க, சில பேர் வந்து ஒத்துக்கல. நாங்க இத்தனை மாசம் கட்டணும், 10 மாசம் கட்டணும்னு சொல்லி சில பேர் வந்து ஒத்துக்கல. அது நானு சில பேருக்கு வந்து வட்டிக்கு வாங்கி ஒரு லட்சத்துக்கு 3 லட்சம் 3-4 லட்சம் வரைக்கும் கூட கட்டியிருக்கிறேன் சார். நீங்க 5 ரூபாய் 6 ரூபாய் கணக்குல கூட நீங்க கட்டிக்கு. அவங்க என்ன பண்றாங்க, நான் இப்ப இந்த வீட்டுல நான் இப்பதான் பல்லு கூட வைப்பதான் சார் நான் வளர்க்கணும். நானு ஒன்னும் சாப்பிட கூட இல்லை. நானு இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம வாங்கி வந்தோம் பாருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களும் வந்து என்ன டார்ச்சர். வீட்டுல பையன்னா பீடெக் படிச்சான் பையன், அவனும் வேலைக்கு போகல, வேலைக்கு சென்னையில தான் வந்துட்டான். இப்ப வீட்டுல 2 வருஷத்துல இருந்து வீட்டுல இருக்கிறான். இவரு வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. நானு கொஞ்சம் அங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அடுமானம் ஃபர்ஸ்ட் வந்து அடுமானம் வச்சு வாங்கி வந்து கொடுத்தேன். திருப்பி வந்து இப்ப அடுமானம் எல்லாம் இல்ல சொல்லி வித்துட்டு வந்து கொடுத்துடலாம்னு சொல்லி பார்த்தா அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஊர்ல அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. இங்க வீடு பேங்க்ல வச்சு கொடுத்துட்டேன். எப்படி நாலா பக்கத்துல நான் அப்படியே தவிச்சுன்னு இருக்கிறேன் சார். நான் இவங்க என்னடன்னா, நம்ம குடுத்தோம்னா வட்டி கீழே போட்டுக்கிறோம், அங்க குடுத்தோம்னா வட்டி கீழே போட்டுக்கிறோம். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ? என்னால எதுவும் எனக்கு நான் உன் போன கோசமே சார் நான் வெயிட் பண்ணினே இருக்கிறேன். நான் சந்தோஷமா, நான் என்ன பண்ணனும் எதிர்பார்க்கறீங்க, என்ன பண்ணனும் நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். நான் எனக்கு எதனே கொஞ்சம் இதுல இருந்து விடுதலை ஆகுமா ஆகாதா? சரி, இப்போ நான் விஷயம் சொல்றது என்னன்னா, நீங்க ஃபோன் பண்ணிருக்க டைம் வச்சு பார்க்கும் பொழுது உங்க வருமானம் ரொம்ப கம்மி. ஒரு 10 ரூபாய்னு வச்சுக்கோங்க. கடன் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். 10 ரூபாய் வச்சு 1000 ரூபாய் அடைக்க முடியாது. புரியுதுங்களா? ஏதாவது வருமானம் நீங்கள் பெரிய தொழில் பண்ணி அதில் வருமானம் வர மாதிரி பண்ணி கொடுங்கன்னா அகசிர வழியில் நான் வருமானம் வர மாதிரி தொழில் வளர்ச்சி ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். இல்லை, அதெல்லாம் வேணாம், வெயிட் பண்ணுங்க. நான் சொல்கிறது முடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இன்னைக்கு நான் பொறுமையாக கேட்டேன்னா கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் தொழிலும் நீங்கள் எதுவும் பண்ணல, அந்த தொழிலில் வர இப்போ செய்கிற தொழிலில் வர்ற வருமானமும் அதுக்கு போட்டால் பத்தாது. அப்போ தொழில் வளர்ச்சி செஞ்சு கொடுக்க முடியாது. செஞ்சு கொடுத்தாலுமே பிரயோஜனம் இல்லை.
காரணம் என்ன, நீங்க அவ்வளவு பெரிய தொழில் செய்யல, ஒண்ணு முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. சரி, அவங்க வாயெல்லாம் மூடிடலாம் அப்படின்னா அவங்களும் காசு கொடுத்தவங்க தான், உங்களை தான் நம்பி தான் கொடுத்துருக்காங்க, எடுத்துட்டு ஓடினவங்களை நம்பி கொடுக்கல. இப்போ நியாயமும் அவங்க பக்கமும் இருக்கு, அந்த நியாய தர்மம் கடவுள் பாப்பாரு இல்லையா, அது ஒண்ணு இருக்குது, அது ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ நான் இவ்வளவு நாள் கொடுத்ததெல்லாம் வட்டியில போட்டாங்க, அசல்ல போட மாட்டேன்றாங்க, அசல் என்னால கொடுக்க முடியல. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்கம்மா, பொறுமையா நீங்களே பேசிட்டு தான், அப்புறம் எனக்கு எதுக்குமா போன் பண்றீங்க. இவ்வளவு நாள் கொடுத்தது வந்து வட்டியில போட்டுக்கிட்டாங்க, அசல்ல போடலன்னு சொல்றீங்க. வட்டி கொடுத்தலாம் சமாளிக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு சக்தி இல்லை, அது நீங்க சொல்லி தெரியணும்ன்ற அவசியம் இல்லை, எனக்கே தெரியுது கிளியராகவே. உங்களுக்கு வட்டி கொடுத்து சமாளிக்கிற அளவுக்குலாம் சக்தி இல்லைன்றது எனக்கே தெரியுது. சரிங்களா, வட்டி கொடுத்து சமாளிக்கிற அளவுக்குலாம் சக்தி இல்லைன்னு தெரியுது. இப்போ இல்லை, இனிமே வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிமே வராது, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்போ நீங்க இதை வந்து சட்ட ரீதியாக மூவ் பண்ணுங்க, சட்ட ரீதியாக மூவ் பண்ணுங்க. சட்ட ரீதியாக வழக்குகள் வெற்றி பெறுறதுக்கு அகஸ்தியர் வழியில் நான் என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுக்குறேன். சட்டத்தை பிடிச்சி சட்ட ரீதியாக அந்த எல்லோ நோட்டீஸ், கிரீன் நோட்டீஸ்லாம் அனுப்புவாங்க, அது என்னன்னு பார்த்து என்னால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ இவ்வளோ நாளில் கொடுக்குறேன், அதுதான் நான் கொடுக்க வேண்டியது. நீங்கள் வட்டியெல்லாம் போட அதெல்லாம் என்னெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு லீகல் நோட்டீஸ், எல்லோ நோட்டீஸ் அந்த மாதிரி நோட்டீஸஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கோர்ட்டில் அப்ளை பண்ணி கொடுங்க. புரியுதா, அதுதான் ஒரே வழி. அதில் வெற்றி பெறுறதுக்கு, அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு பக்கம் இருக்கிறதுக்கு, உங்கள் பக்கம் சாதகம் அடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன், அதுதான் பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் கடன் மட்டும் தீரணும்னா எந்த வருமானமே இல்லை, எந்த வருமானமே இல்லாமல் கடன் எப்படி தீரும்? இப்போ இவரு வந்து நானே கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் இருந்தோம், நானும் வந்து டிஃபன் கடை வச்சுலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நானு நான் வந்து என்ன ஒருத்தவங்கள பாரம் போடுறதுன்னு சொல்லிட்டு டிஃபன் கடை வச்சுக்கலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நானு கொஞ்ச நாள் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது நானும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் அடிச்சிடறேன். நானு டிஃபன் கடை வச்சு இவ்வளவு பெரிய கடனை எப்படிமா அடைக்கிறீங்க? சொன்னேன் புரியுதா? இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இதுதான், நீங்க சட்ட ரீதியா போங்க, அதுதான் பண்ண முடியும். நீங்க டிஃபன் கடை போட்டு உண்மையா ஆவரகாய் 20 லட்சம் எங்க டிஃபன் கடை எங்க ஆகுமா வேலை? 20 லட்சத்துக்கும் டிஃபன் கடைக்கும் எப்படி ஈடு கட்டுறீங்க? அதனால கொஞ்சம் ஒரு அப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படி நிறுத்தி கொடுத்தேன்னு நான் நிக்கிறேன் சார். சரி, மோசம் பண்ண சொல்லி யார் சொன்னாங்க? நம்பி கொடுத்தாங்க. சரி, நம்பி கொடுத்தவங்கள மோசம் பண்ண சொல்லி யார் சொன்னாங்க? இல்லம்மா, ஒரு நிமிஷமா, மோசம் பண்ண சொல்லி யார் சொன்னாங்க? அப்புறம் அந்த வார்த்தை வருது? இப்போ நான் சொல்லலையே மோசம் பண்ண சொல்லி கொடுக்குறேன், எனக்கு அவள் தான் சொல்கிறா, சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. வட்டியில் எடுத்துக்காதீங்க, அசலில் எடுங்கன்னா சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, டைம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க, அதுதான் உங்களுடைய பிரச்சனை. அப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன? தீர்வு ஒன்றும் இல்லை சார். தீர்வு ஒன்றும் இல்லாதது தான் அந்த தீர்வை நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் மூலியமாக தீர்வு வந்துச்சுன்னா அந்த பொண்ணு 3 வருஷம்தான்ப்பா கொடுக்கும், மாதம் எவ்வளோ எவ்வளோ தான்ப்பா கொடுக்கும், இது வாங்கிக்கோங்கப்பா நீங்கள் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டா அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்கள ஒன்றும் நீங்கள் மோசம் பண்ணலையே, கொடுக்க வேண்டிய காசு தானே கொடுக்குறீங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்கம்மா.
இல்லைம்மா, இப்படி பேசிட்டே இருக்க வேண்டியதான். பேசிட்டு இருந்தா சொல்யூஷன் கிடைக்காது. பெணாத்துறது பேசுறது தவிர சொல்யூஷன் கிடைக்காது. சொல்யூஷனுக்கு வழியை சொல்லுங்க. அப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன சம்பந்தம்? நீங்க காசு கொடுத்துருக்கீங்க, காசு வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். அவங்கள போய் எப்படிமா அப்படிலாம் நிறுத்தி வைக்க முடியும்? கடன்காரங்களை நிறுத்தி வைக்கிறதுக்கு வேலையை பார்க்காதீங்க. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து நின்றே நிற்பாங்க அவங்க. அப்புறம் அது அடைக்கிறதுக்கு என்ன வழியோ, அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை பாருங்க. திருப்பியும் கொடுக்கணும், பிரச்சனையும் நம்மளுக்கு வரக்கூடாது. எவ்வளவோ இருக்குது, காசை கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை. எல்லோ நோட்டீஸ் அனுப்பிச்சு என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு நான் சொல்லுங்கன்னு நான் சொல்லலை. என்னால் மாதம் இவ்வளோதான் கொடுக்க முடியும், இதை வச்சு நான் இதை கழிச்சிடுறேன். ஏன்னா இவ்வளோ பேர் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க, அவ்வளோ பேர் மேலேயும் நான் கேஸ் கொடுத்துருக்கேன், எஃப்ஐஆர் ஆயிருக்கு, சிஎஸ்ஆர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேஸை காமிச்சு கோர்ட்டில் மூவ் பண்ணி ஒரு லாயர் பண்ணிடுவார் எல்லாத்தையும். அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை, எல்லாமே அவர் முடிச்சு கையில் கொடுத்துருவார். நீங்கள் அவங்க வந்து உங்களை கேட்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கோர்ட் என்ன சொல்கிறதோ அதைப்படி அவங்க காசு கொடுத்துறீங்க. அவங்களுக்கு அவங்க காசும் கொடுத்தாச்சு, உங்களுக்கு உங்கள் பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இது தான். இல்லை அப்படிலாம் வேணாம், இவங்களை நிப்பாட்டுங்கன்னா எப்படி நிப்பாட்டும்? அப்படிலாம் நிப்பாட்ட முடியாதுமா. நிப்பாட்டுறதுக்கெல்லாம் வழி கிடையாது, அதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. சரியா சார்? நான் இந்த இட்லி தொழிலை வச்சு 20 லட்சம் அடிக்க முடியாதுமா. நான் மறுபடியும் மறுபடியும் எப்படிமா சொல்றது? அதை உங்க தொழில நான் கேவலப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்துற நோக்கத்தோட நான் சொல்லல. இட்லி தொழிலை வச்சு 20 லட்சத்தை எப்படி அடைப்பீங்க? என்ன தொழில்? என்ன தொழில்? அதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அதே தானே இவ்வளவு நேரம் சொன்னேன் சார். அது வச்சுக்கினா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் அது வச்சுக்கினா நல்லா இருக்கும், நல்லா இல்ல செகண்டரிமா. அதை வச்சு 20 லட்சம் நீங்க எப்படி கொடுக்குறீங்க எனக்கு வழி சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு அப்புறம் சொல்லுவீங்க. நீங்க சொல்றத பொறுமையா கேட்கறதுக்கு நான் இருக்கேன், நீங்க சொல்றது பொறுமையா கேட்கறதுக்கு அவங்க இல்ல. பொறுமையாக கேட்குற என்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் பார்க்கலாம். அதை வச்சு 20 லட்சம் எப்படி கொடுக்குறீங்க? வா, ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, இல்லை மாதத்துக்கு எவ்வளோ, எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. பொறுமையாக கேட்குற என்னங்கிட்டே உங்களால் சொல்ல முடியலையே, அவங்கக்கிட்ட எப்படி சொல்லுவீங்க பதில்? குனிஞ்சு நின்றாலும் விட மாட்டாங்க. நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன், அதுதான் சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் படி பண்ணிக்கிட்டீங்கன்னா டோட்டலாக கிளியர் ஆகும், இல்லைனா கண்டிப்பாக கிளியர் ஆகாது. மறுபடியும் 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 பிரச்சனை, அவமானங்கள் அதிகமாக வரும், பிரச்சனைகள் அதிகமாக தான் வரும். சரியா? இதுக்கு எதாவது மாந்திரிக ரீதியாக போகலாமா, ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, சைவினை பண்ணியிருக்காங்களா, ஏவா அதெல்லாம் பார்க்க வேணாம். பிரச்சனை வந்துருச்சு உங்ககிட்ட, இப்போ பிரச்சனை தீர்க்கு வழியை மட்டும் பாருங்க, தீர்த்துட்டு அப்புறம் பாருங்க மீதி எல்லாம். அதான்மா இதை தீர்த்துருங்கம்மா ஃபர்ஸ்ட், இதை ஒரு முடிவு பண்ணிட்டு அப்புறம் பாருங்க மீதி எல்லாம். அதெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க வேண்டியது. கஷ்டம் வந்த அப்புறம் போய் சாமியை கும்பிடுறது இல்லை. ஐயோ நான் டெய்லி சார் எம்எல்ஏ அம்மா இருக்குது சார். அம்மா நானே ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேம்மா, உங்ககிட்ட பேசி மாறடிக்க முடியலம்மா என்னால. நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன், உதாரணத்துக்கு சொன்னதுக்கே நான் டெய்லி கும்பிட்றேன். நான் கேட்டேன் அவங்கள, டெய்லி கும்பிட்றீங்களா இல்லையானா கேட்டேன். இல்லை இல்லை சார், கேட்டதை மட்டும் சொல்லுங்கம்மா. உதாரணத்துக்கு சொன்னால் கூட அதையே பிடிச்சிட்டு அது ஒரு லைன் பிடிச்சிட்டு போறீங்க அப்படியே. ம், பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாமா, முதல்ல அந்த பிரச்சனை முடிச்சுட்டு வாங்க, மீதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். என்ன சொல்லணுமா வீட்டுக்கு பத்தி? வீட்டுல வந்து என் மேல அம்மா இருக்கு சார். என்ன இருக்குது? அம்மா அம்மா சார், நேர்மறை ஒரு அம்மா இருக்கு சார் என் மேல. இவருக்கு வந்து இவர் வண்டி ஓட்டுறாருல, 10 மணிக்கு 5 மணிக்கு கூட வந்து வீட்டுக்குள்ள வந்து கூட காசு மெருகுது சார். இவரை காசு மெருகுது, மெத மேல வந்து கட்டுனா வந்து கீறுது. அந்த கேள்விதான் நான் கேட்கலாம்னு பார்த்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு டவுட் சார், எனக்கு வந்து இந்த நானே நிக்கிறேன் சார். எனக்கே அது பெரிய டவுட் தான். சரி சொல்லுங்க.
நானே வந்து நானே எனக்கு மனசு பூர்த்தியா இருந்ததுன்னா சந்தோஷமா இருந்ததுன்னா என் மேலேயே வந்துடுது சார். வந்து வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுது சார். எனக்கு இவங்க சண்டை போடுறதுனால எனக்கு மனசு நிம்மதி இல்லாத நான் வந்து நிக்கிறது இல்ல சார். நான் ஓப்பனா சொல்றேன் சார், நான் இந்த பிரச்சனையில வந்து எனக்கு மனசு நிம்மதி இல்லாத பாப்பா வந்து நில்லுமா நில்லுமா நாங்க கேட்கணும்னு சொல்லிட்டு அர்த்தம் எது இருக்குது? கிட்டியே இருக்குது சார். அவர் கிட்டியே இருக்குது சார். இல்ல எது இருக்குது உண்மை? உங்க அம்மா இருக்குது உண்மையா இல்ல பேய் இருக்குது உண்மையா? அம்மா இருக்குது உண்மை சார். அப்ப பேய் இருக்குது? அது பேய் வந்து அது என்ன வந்து 5 மணிக்கு சார். ஏமா இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். அந்த அந்த டாபிக்கே போகாதீங்க. நீங்க 5 மணிக்கு வராங்க வீட்டுக்குள்ள வந்தவனே இறங்கி இருந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேக்குற டாபிக் மட்டும் சொல்லுங்க. அம்மா இருக்குது உண்மைனா பேய் இருக்குது உண்மையா? எனக்கு அது உண்மையே தோணுது சார். எனக்கு ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அம்மா இருக்கிறது உண்மைன்னா பேய் இருக்கிறது உண்மைன்னு எங்களால ஒத்துக்க முடியாது. ஏன்னா அம்மா அப்ப கடவுளுக்கு என்ன சக்தி இருக்குது? அம்மா இருக்கிற இடத்துலயே பேய் இருக்குமா? கடவுளுக்கு என்னம்மா சக்தி இருக்குது? எது அந்த காத்து யார் மேல? ஏன் மேலயே சார். அதுதான் சார் நான் முன்ன நான் கேட்க அதுதான் சார் கேட்கணும்னு சொல்லிட்டு அது வந்து எங்க வீட்டுக்காராக்குமே வந்து ஏன்பா எனக்கு 5 மணி ஆனா கூட இவ்வளவு நேரம் படுத்துட்டு நான் எப்படிப்பா ஏஞ்சிக்க மாட்டியான்னு வந்து என்ன கேக்குதுப்பா கேக்குது சார். அது என்ன சரி அந்த காது வந்து உங்களுக்கு கேக்குது. இப்போ கணவர் மேல இல்லாம உங்க மேலயே வந்துருச்சு. அப்ப உங்க மேல அம்மாவும் இருக்கு, அம்மாவும் இருந்து காத்து எப்படிமா ஒரு உடம்புல ரெண்டு இருக்கும்? புரியல இல்ல அது உண்மை இல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அம்மா இருக்கிற இடத்துல எப்படி காத்து கருப்பு இருக்கும்? லாஜிக்கா யோசிக்க மாட்டீங்களா? சாமி இல்லன்னு நான் சொல்லல, சாமி இருக்குது. ஆனா சாமி இருக்கிற இடத்துல பேய் எப்படி இருக்கும்? எப்படி இருக்க முடியும்? நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ஒரே இதுல எப்படி இருக்கும்? எப்படி இருக்க முடியும்? அது தெரியல இல்ல புரியல இல்ல உண்மை இல்லைன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. அது சும்மா அதெல்லாம் போட்டு இருக்கிற பிரச்சனை இல்லாதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு அது இருக்குது இது இருக்குதுன்னு நினைச்சுன்னு அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நீங்க சொன்ன விஷயங்கள ஒண்ணுதான் உண்மை. ஒண்ணு அம்மா இருக்கணும் இல்ல பேய் இருக்கணும், ரெண்டுல ஒண்ணுதான். ரெண்டும் இருக்குதுன்னா யார் ஒத்துக்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது. புரியுதா? ரெண்டும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை முடிக்கிற வழியை பாருங்க. பிரச்சனை முடிச்சுட்டு வாங்க, என்ன பண்ணுமோ நான் பண்ணித்தரேன். பிரச்சனை முடிக்கிறதுக்கு நான் பண்ணித்தரேன் தான் சொல்லியிருக்கேன். பிரச்சனை முடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, சட்ட ரீதியாக போராடுங்க. சட்ட ரீதியாக நீங்கள் போகும்போது உங்களுடைய காரியம் ஜெயமாகறதுக்கு காரிய சித்தி பண்ணி கொடுக்குறேன் அகத்தியர் வழியிலன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமாவும் வாங்க, அதுக்கப்புறமாவும் என்ன இருக்கோ நான் பண்ணித்தரேன். கன்ஃபியூஸ் இல்லாமல் தெளிவாக வாங்க. தெளிவாக வரலன்னா கூட நான் சொல்லும்போது தெளிவாக அடையுங்க. ரெண்டு ஏதாவது ஒன்றாவது பண்ணுங்க. சரிம்மா.